எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சாயி கேட் கெமிக்கல். நேற்று நம்ம இந்த பூல் பாய்லிங் கர்வ் நடத்துனதுக்கு அப்புறம் நைட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து டிரான்சியன்ட் பாய்லிங்கும் ஃபிலிம் பாய்லிங் மட்டும் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம நேற்று நியூக்ளியேட் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நியூக்ளியேட் பாய்லிங்கில் தெரிஞ்சிருக்கும். ஸோ டிரான்சியன்ட் பாய்லிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நம்மள்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குது, நம்ம அதை ஹீட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து ஒரு 180 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு வேப்பராக இப்படி ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே வேப்பர் பபுள்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்போ வேப்பர் பபுள்ஸ்ன்னு ஃபார்ம் ஆகுறப்ப நம்மளுக்கு இந்த ஒரு கேப் கிடைக்கிது, ஒரு வேக்யூம் கிடைக்கிது. அப்போ அந்த வேக்யூம்னு கிடைக்கிறப்ப இங்கே என்ன கன்ஃபியூஷன் நடக்கும் அப்படின்னா, வெதர் ஹேர் த கன்வெக்ஷன் நடக்குமா இல்லை ரேடியேஷன் எடுக்குமா? ஏன் ரேடியேஷன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது, ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ரேடியேஷன் தான் நடக்கும், சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று சொன்னேன் போன வீடியோவில், ஒரு தோசைக்கல் இருக்குது, ரொம்ப சூடாக தண்ணி போட்டுன்னா தண்ணி வர்றதே தெரியாது, தண்ணி போடும் அப்படி எவாப்ரேட் ஆகும், தண்ணி போடும் அப்படி எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து, ஸோ அதான் அந்த ரீசன் அதுதான். இப்போ இதுக்கப்புறம் இதை கிராஸ் பண்ணி இங்கே நேராக மேலே வரணும். ஸோ இந்த வேப்பர் பபுள்ஸ் வில் ஆக்ட் ஆஸ் எ ரெசிஸ்டன்ஸ், அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அப்புறம் இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணி போகிறப்ப வந்து உனக்கு ஃப்ளக்ஸு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம கிராஃபில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படியே போய் இது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு, இங்கே வந்து உனக்கு ஃப்ளக்ஸ் குறையாக இருக்கும், அப்போ திரும்ப வந்து ஃப்ளக்ஸ் ஏறும். அப்போ இந்த லைன் தான் வந்து உனக்கு டிரான்சியன்ட் பாய்லிங் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல உனக்கு ஃப்ளக்ஸ் குறையுதா? இந்த ஃப்ளக்ஸு குறைக்க காரணம் இதுதான், டெம்பரேச்சர் ஒரு 180 டிகிரி ரீச் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, வேப்பர் பபுள்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த பபுள்ஸில் வந்து கன்வெக்ஷன் நடக்குதா இல்லை ரேடியேஷன் நடக்கிறாங்கிறது கன்ஃபியூஷன்லே இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு இங்கே ஃப்ளக்ஸு குறையுது. இதே நீங்கள் ஃபில்மு பாய்லிங்னு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேப்பர் பபுள்ஸ் வந்து அப்படியே வந்து ஒரு தின் லேயராக ஃபார்ம் ஆகிடும், அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு தின். இங்கே நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நியர்லி 400 டிகிரி சென்டிகிரேடாக இருக்கும். அப்போ இங்கே என்ன ஆகும், கம்ப்ளீட் ஸ்பேஸ் பண்ணணும். அப்போ ஸ்பேஸு வேக்யூம் க்ரியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரேடியேஷன் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கண்டக்ஷன் கன்வெக்ஷனோட ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து உனக்கு எஃபிஷியன்சி அதிகம், அதுதான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ரேடியேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வேக்யூம் கம்ப்ளீட்டாக இங்கே பபுள்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது, இங்கே கம்ப்ளீட்டாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது, ரேடியேஷன் நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ரேடியேஷனாக ஹீட் அதிகமாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீச் ஆகுது, உனக்கு ஃப்ளக்ஸு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் அந்த பையன் டவுட் கேட்டிருந்தான். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நெக்ஸ்ட் வீடியோன்னு வரப்போ நான் அது யூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.